நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. 80 சங்கீதத்தில் 8 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. என்ன அருமையான ஒரு ஹோமை பாருங்க. இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். அவர்களை அங்கேருந்து ஆண்டவர் எடுத்து 40 அனாந்த யாத்திரை நடத்தி கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து கானான் தேசத்தை கொடுத்தாரே, அந்த நிகழ்ச்சியை தான் எகிப்து தேசத்திலிருந்து ஒரு திராட்சை கொடி நான் எடுத்து சோத்திர நான் நட்டு அதை தேசமாக்கினேன் அப்படின்னு சொல்றார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசத்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடும் பொழுது திராட்சை செடிக்கு இணையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் தேசிய சின்னம் திராட்சை செடி தான். சாலமோனுடைய மிகப்பெரிய ஆலயத்தில் அலங்காரமான பரிசுத்த ஸ்தலத்து முகப்பிலேயே பொன்னால் செய்யப்பட்ட திராட்சை பழங்கள் தான் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இஸ்ரவேல் தேசத்தை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக இந்த திராட்சை தோட்டம், திராட்சை செடி கொடி, அது கனிகள் இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அளவுக்கு யூதர்களே உங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக திராட்சை செடி இருக்கிறது. அந்த திராட்சை செடியில நான் தான் அந்த திராட்சையுடைய தண்டா இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் கொடிகளா இருக்கிறீர்கள். நான் இல்லைன்னா நீங்கள் பிரயோஜனப்பட மாட்டீங்க. என்னோடு ஆழமான உறவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க யூஸ்லெஸ்ஸா இருப்பீங்க. என்னோடு ஆழமான தொடர்பு உங்களுக்கு இல்லைன்னா, என்ன நீங்கள் சார்ந்து வாழாவிட்டால் நீங்க பயனற்ற திராட்சை கொடியா போயிருவீங்க, யூஸ்லெஸ்ஸா போயிருவீங்க, பிரயோஜனப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் என்னோடு ஒரு ஆழமான தொடர்பு இருக்குமானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நமக்கு இடைக்க ஆழமான உறவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நமது ஆசீர்வாதம் இருக்கிறது, நமது ஊழியம் இருக்கிறது. சோத்து என்னதான் பிரயாசப்பட்டாலும், என்னதான் உழைத்தாலும், ஆண்டவரின் அருள் இல்லாவிட்டால், அவருடைய உதவி இல்லாவிட்டால், அவரோடு உங்களுக்கு ஆழமான தொடர்பு இல்லாவிட்டால், அவரோடு ஐக்கியம் இல்லாவிட்டால், உங்க படிப்பு, நீங்கள் பெற்றுக்கிற அந்தஸ்து, ஆஸ்தி, செல்வாக்கு, பதவி எல்லாம் ஜீரோவாயிரும். இன்னும் சொல்லுகிற, என்னதான் படித்து நீங்கள் கடல் கடந்து போய் பல நாடுகளுக்கு போய் வேலை செஞ்சாலும், சாப்பிட்டாலும், சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா, நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கணும்னா, இயேசுவோடு உறவு உங்களுக்கு ஆழமா இருந்தாதான். அந்த உறவு சரியில்லைன்னா எத்தனை நாட்டுக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை, எத்தனை டிகிரி படித்தாலும் பிரயோஜனம் இல்லை, எத்தனை தான் உங்க பெரும் பின்னணி சரியா இருந்தாலும் சரி, ஒரு யூஸ் ஆகாது. இயேசுவோடு இருக்கிற ஆழமான உறவு உங்களுக்கு எதிர்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.